நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழியினுடைய நான்காம் நாள் காலை பொழுது இந்த வேளையிலே அழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைக்கு என்னுடைய சொற்பொழிவு தொடங்குகிறது. கடந்த மூன்று நாட்களிலே அடுக்கடுக்காக மேலேறினோம். நம்மை அந்த ஆண்டாள் நாட்சியார் கைப்பிடித்து அழைத்து செல்லுகின்றாள். இந்த பாசுரங்கள் பாடப்படுவதும் பாசுரங்களுக்கான வியாக்கியானங்களை கேட்பதும் எதற்கு தெரியுமா? நாமும் மானசீகமாக அப்படி ஒரு நிலையை நம் மனசுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான். நாம் எங்கே வேணால் இருக்கலாம். இன்றைக்கு இந்த பறந்துபட்ட பூமியில் எந்த ஊரில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் எங்கிருந்தாலும் நம்ம மனம் இருக்கிறதே, அதை நம்முடைய கற்பனையிலே நாம் ஆய்வாடிக்க அனுப்பிவிடலாம். அப்படி அனுப்பி ஆண்டாள் மேற்கொள்ளுகின்ற அந்த விரதம் இருக்கிறது அல்லவா, பாவை நோன்பு, மார்கழி உற்சவம் என்று சொல்லுகிறோமே, அந்த நோன்பை நம் மனக்கண்களால் பார்ப்பதற்குத்தான் இந்த மாதமே. அதற்கு ஒரு நாள் போதாது, 30 நாள், 30 நாளும் முந்தி சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தினந்தோறும் அதிகாலை வேளையிலே இந்த பாசுரங்கள் இருக்கிறதே, இவைகளை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அதிலும் இன்றைக்கு ஆண்டாள் பாடியிருக்கிற பாசுரம் இருக்கிறதே, அது வியப்புக்கெல்லாம் வியப்பை தருகிற ஒரு பாசுரம். இன்றைக்கு நாம் மிக வளர்ந்து விட்ட ஒரு விஞ்ஞான உலகத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு நம் கையில் இருக்கக்கூடிய கைபேசி உலகத்து நடப்புகளையெல்லாம் நம் கைக்குள்ளே கொண்டு வந்து காட்டி விடுகிறது. இந்த கைபேசி இருந்தால் போகிறோம், யாரும் தொலைவில் இல்லை, யாரும் அருகில் இல்லை. இந்த கைபேசி நமக்காக பேசுகிறது, நாம் பேசுவதை பிறருக்கு கொண்டு சேர்க்கிறது, பிறர் பேசுவதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்படி ஒரு ஓங்கி வளர்ந்து விட்ட ஒரு பெரிய விஞ்ஞான காலம். இன்றைக்கு நிறைய விஞ்ஞானிகள் நிறைய அரிய கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நிலவுக்கு நாம் சென்றிருக்கிறோம், நம்முடைய நிலவிலே நம் ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் கிரகத்திற்கு கூட நாம் போயாச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி மனிதன் தன்னுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு மேலான ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஒரு கேள்வி என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான அறிவு அந்த காலத்திலே எவருக்கும் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்ல என்கின்ற அந்த கருத்து இருக்கிறதே, அதன் மேல் அடிப்பது போல். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற விஞ்ஞானத்திற்கு குறையாத சிந்தனையை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கு இருந்தார்களோ இல்லையோ இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற விதத்திலே, ஒரு 13 வயதை கொண்ட சிறுமிதான் ஆண்டாள். அவள் மழை எப்படி பொழிகிறது என்பதை, அதாவது இன்றைக்கு 1250 ஆண்டுகளுக்கு முன்பு, 7ஆம் நூற்றாண்டுக்கும் 8ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பிறந்து வாழ்ந்து இந்த பாடல்களை எல்லாம் பாடியவள் ஆண்டாள். அந்த காலத்திலேயே ஒரு 13 வயது சிறுமி மழை எப்படி பெய்யும் என்பதை தன்னுடைய பாடல் வரிகளிலே மறைமுகமாக உணர்த்துகிறாள். அதாவது ஆழிமழை கண்ணா, அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆழிமழை கடலிலே இருந்து ஆவியாகி அந்த ஆவியான நீரானது மேகமாகிறது, மேகம் கருத்திருக்கும், அந்த கருப்பை ஒத்தவன் இந்த கண்ணன். அதனால் அவன் அப்படி சொல்கிற, ஆழிமழை கண்ணா என்று சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறா, இந்த மழையை தருகின்ற வருண பகவானே, நீ கை கரவேல், தயவு செய்து நீ எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாதே, நீ போதும் என்று எண்ணிவிடாதே, ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தியரி. அதாவது கடல் நீர்தான் வெப்பத்தினால் ஆவியாகி மேகமாகி அந்த மேகம்தான் மழையாக பொழிகிறது. அந்த மழை எப்படிப்பட்ட மழை தெரியுமா? எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை வேணும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், எம்பெருமான் இருக்கானே அவனுடைய கையிலே சாரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லு இருக்கிறது, அந்த வில்லை எடுத்து அவன் அம்பை தொடுத்தான் என்று சொன்னால் அந்த அம்பு எப்படி பயணிக்குமோ அது போல விண்ணிலே இருந்து அந்த மேகக்கூட்டம் இருக்கிறதே, அது சரம் சரமாக சரம் சரமாக மழை துளிகளை அது இந்த மண் நோக்கி தருகிறது, தர வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல அவள் வலியுறுத்துகிறாள். பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து,
அதாவது ஒளி ஒலி இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறாள். முதல்ல மழை எப்படி பெய்கிறது என்பதை மறைவாக சொன்னாள். அடுத்து ஒளி ஒலி அதனுடைய வேகத்தை இந்த இடத்துல சொல்கிறாள். அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படிங்கிறத வந்து ரொம்ப, அதாவது முதல்ல மின்னல் இருக்கிறது அதுபோல் வேகமாக மின்னி, அடுத்து இடி இடிக்கும். முதல்ல மின்னல் ஒளி, அடுத்தது இடி சத்தம். அதுபோல அதாவது எது முதல்ல எது பிந்தி அப்படிங்கிறது அவளுக்கு அன்றைக்கு தெரிந்திருக்கிறது. அதை அவள் இந்த இடத்துல சொல்றா. அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல், அந்த சாரங்கத்திலே இருந்து விடுபட்ட அம்பானது எப்படி பாய்கிறதோ அதுபோல அந்த மழை இருக்கிறதே, அது மழை போல் வாழ உலகினில் பெய்துடாய். நாங்களெல்லாம் நலமாக இந்த மண்ணில் நல்ல விளைச்சல் கண்டு, நாங்கள் மட்டும் இல்லை எல்லா விதமான உயிர்களும் எங்களுடைய கால்நடைகளும் வாழ வேண்டும், அதற்காக பெய்திடாய். நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் அம்பாவாய். எதுக்கு கேட்குறேன் தெரியுமா, இந்த மார்கழி மாதத்தில் நாங்களும் குளிக்கணும் இல்லையா, நீராட வேண்டும் அல்லவா. நீராடினால்தானே விரதம் மேற்கொள்ள முடியும். அப்படி விரதம் மேற்கொள்வதற்கு நீராடுவதற்கு நல்ல நீர் வேண்டும் அல்லவா. ஆகையினாலே அப்படிப்பட்ட நீரை தருகின்ற மழையை நீ எங்களுக்கு வற்றாமல் தா. அதாவது இந்த பாடலை வைத்து இன்னொரு கருத்தையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் வறட்சி இருந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆய்வாடி பெண்களையெல்லாம் வீட்டில் வைத்து பூட்டியவுடன் அவர்களை சிறை வைத்த காரணத்தாலோ அல்லது வேறு காரணங்களாலோ மழையற்று போய்விடுகிறது. மழை வரணும்னு சொன்னால் பெண் மக்கள் அவர்கள் வந்து விரதம் இருக்கார்கள் என்று சொன்னால், விரதம் இருக்கிற விரதத்திற்கு ஒரு பயன் உண்டு. இன்றைக்கும் பலவிதமான விரதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி விரதம் இருக்கும் பொழுது அந்த விரதத்தினுடைய நாம் நம்மை, விரதம் என்பது நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்வது, விரதம் என்பது நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்வது, விரதம் என்பது நாம் வந்து நம் மனத்தை ஒரு புள்ளியிலே குவிய செய்வது. இப்படி விரதத்துக்கு பலவிதமான பொருள். ஆக மொத்தத்தில் நம்மை நாம் செதுக்கி கொண்டு நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடு தான் விரதம். அப்படி நாம் வந்து இந்த இடத்துல எல்லோரும், நாம் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் அதுபோல் இருக்கும் பொழுது நாம் மாறினால், நமக்குள் மாற்றம் வந்தால் நாட்டுக்குள் மாற்றம் வரும். நம்முடைய எண்ணங்களால் ஆனது தான் இந்த உலகம். ஆகினால இது ஒரு புறம் நடைமுறையை சொல்லுகிறது, மறுபுறம் இது எப்படிப்பட்ட செயல்பாடு அதை தான் விஞ்ஞானம் என்று சொல்லுகிறோம். இந்த பாடலின் மூலமாக ஆண்டாளை இந்த உலகம் ஒரு விஞ்ஞானியாகவும் பார்க்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த பாடலுடைய பெரிய சிறப்பு. நாளைக்கு 5ஆம் நாள் பாடல்.